வாங்க வாங்க எல்லாரும் வந்தாச்சு மாப்பிள்ளைக்கார வந்தாச்சு என்னங்க இது கப்புல் கவுந்த மாதிரி தலையில கைய வச்சிக்கிட்டு இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு பிடிக்காது ஏன் கைய எங்க வேணாலும் வைப்ப எங்க வைக்கணும்ன்ற எங்க வேணாலும் வச்சிங்க கேட்டு கேட்டு பேசினா பல்ல உடைச்சிருவேன் இங்க சொல்லு ஆமா அது யாரு யாரு நன்றி கேட்டவன மோர் கொடுக்கல அதே மூஞ்சி தான் இது நீங்க எங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க பின்ன என்ன நான் உன் மூக்கு மேல ஏறி உட்கார முடியும் இவ மூக்கு என்ன அவ்வளவு நீளமா பெஞ்ச் மாதிரி நீங்க சும்மா இருங்கனே காலையில பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லி வராம இருந்துட்டாரு ஏண்டா மணி பர்ஸ் வாயா நீ என்ன பல்லு விளக்கிட்டு பேசுறியா விளக்காம பேசுறியாடா மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணு பாக்க எப்படி வர்றது ஐயோ எங்க ரெண்டு குடும்பத்தையும் பிரிஞ்சிட்டியாடா பாவி நீ உருப்புடுவியா ஒன்னால எங்க பொண்ணும் பிள்ளையும் ஓடி போச்சு நீ நல்லா இருப்பியா எங்க ஓடிட்டாங்க அங்க பைக்கானு அந்தமான் தீவுல இருக்காங்களா தனியா கப்பல் புடிச்சு போய் பார்க்கணுமா இந்த ஆளுகிட்ட என்னங்க பேச்சு இழுத்து வச்சு நாலு சாத்து சாத்துவீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்களா இழுத்து வச்சுனா இந்த நாய் நான் அங்க போய் இருக்கணுமா இவன பெரிய சேத்து பட்டி ஜமீனா இந்த நாய் இங்க வராதா டேய் பாருங்க பாட் உட்கார நாய் ஏடா இது பேகுங்க இதுல என்ன இருக்கு கரன்சி நோட்டுங்க கரன்சி நோட்டு இவர் பெரிய இந்தியன் பேங்க் மேனேஜர் மொத்த பணம் இதுல வச்சிருக்காரு காதும் கண்ணு போற ரெண்டு மூணு பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்க நாய்க்க ஆமாங்க கண்டவனுக்கு பொண்ணுகளை பெற வேண்டியது அதை இவனுக்கு பையில தூக்கி வச்சுக்கிட்டு காசு ஆக்க வேண்டியது இந்தாங்க இந்த தீய வச்சு போடுதுங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்க பக்கம் ரெண்டு போடுங்க அடட ரொம்ப அடிச்சிட்டா செத்து கெத்து போயிடுவான் கேஸ் ஆயிடுங்க அட இவெல்லாம் செத்தா கேஸ் வராதுங்க நாட்டுல ஜெனரேஷன் குறைச்சிடும் நமக்கு அவார்டு கிடைக்கும்ங்க இவெல்லாம் ஒரு ஜெனரேஷனா வேற இவனை என்னன்னு சொல்ல சொல்றீங்க அடிக்காதீங்க 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 எங்கடா மூஞ்சி கட்டற என்னடா மூஞ்சி இது பிறந்த உடனே அம்மியில வச்சு நசுக்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு வேறவாடா ஆட படுவா போடா டேய் போடா இந்த டக்காட்டி வேலைய எல்லாம் நம்ம கிட்ட பண்ணாத இந்த ரன் விட்டுருங்க விட்டுவே மாட்டேன் விட்டுருங்க டேய் வாடங்க என்னச்சாமே என்னங்க என்ன அது ரிக்ஷாவுல ஒருத்தனே காணா அதான் எவ்வளவு நேரம் நிக்கிறது கால் வலிக்குதியா உட்கார் இருங்கங்க கால் வலிக்குதுன்னா இப்படி திண்ணையில உட்காருங்க இன்னொருத்த ரிக்ஷாவில் உட்கார்ந்தா அதுக்கு ஒரு ரேட்டு கேப்பானுங்க ரிக்ஷாவில உட்கார்ந்தாவது இழுப்பா திண்ணையில உட்கார்ந்தா எவ இழுப்பா இழுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க அட வாங்கையா உட்காருவா இருறா யாரா நீ நான் ரிக்ஷாக்கார ரிக்ஷாக்காரன்னா நாங்க எங்க போறோம் எந்த இடத்துக்கு போறோம்னு தெரியாம உடனே என்ன அர்த்தம் போற வழியில பேசிக்கலாங்க போற வழியில எங்க திரும்பி பார்த்துட்டு பேசினா ரிக்ஷாவை எவனாவது மாதிரி அடிச்சிருவடா இந்தாயா நாங்க கிராமத்தாளு விலையெல்லாம் கராரா பேசிக்கணும் சொல்லு ஐயா உங்களுக்கு பிரிங்க என்ன பிரி இதெல்லாம் திருப்பதியா தர்ம தரிசனத்துக்கு இப்ப பிரியும்பானுங்க அப்புறம் நம்ம பிரிச்சிருவானுங்க எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கிறது நல்லது சொல்லிடியா சத்தியமா உங்களுக்கு பிரிங்க சத்தியம் பண்றாயா பாவம் டேய் என்னடா இது பேக்கி பேக்கியா நான் மூர் சண்டையில காணாம போனதெல்லாம் இவருக்கு எடுத்து போட்டுட்டு பேக்கியும் பாருங்க அப்புறம் போங்கியும் பாருங்க என்னன்றானா என்ன பயமுறுத்துற முதல்ல மரியாதை குறைவா பேசுற எங்க போகணும் ஹோட்டல் ஸ்ரீரங்கம் போறா சரி வாங்க என்ன பண்றது பட்டத்துக்கு வழி தெரியல நீ யாரா பார்த்தா தெரியல ஆமா பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறது நீ என்ன மந்திரி மகனாடா தமிழ்ல திருட இந்தியில சோ கன்னடத்துல மோரா தயிர் நெல்லா நெல்லா தப்பிச்சுட்டயா ஆ கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து புரட்சி தலைவர் மாதிரியே இருக்கேன் அது போட்டோம் நம்ம பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு இதுலயே கிராமத்துக்கு போயிடலாம் போல இருக்க ஐயா கொண்டு வந்த காசு எல்லாம் தீந்து போய் நம்ம ரிக்ஷாவிலேயே போக வேண்டிய நிலைமை வந்துட்டா கைவசம் தொழில் இருக்கு இருக்கு கடலோரம்
கூடாத. சீக்கிரம் வாங்க சார். இதுதான் சார் என் ரிக்ஷா. யோ பாட்டா பெரிய மனுஷமா இருக்கீங்க. பாக்காட்டி சின்ன பசங்க மாதிரி இருக்கமா. ஏன் ரிக்ஷாவை தேடிட்டு வந்தீங்க? என்ன ரிக்ஷாவை நான் தேடிட்டு வரமா? யோ நாங்களா பெரிய மனுஷன், நாங்க ஏன் ரிக்ஷாவை திருடுறோம்? இது சும்மா நின்னுகிட்டு இருந்தது, நாங்க ஏறி உட்கார்ந்தோம். ஒருத்த வந்து ஓசியா ஓட்டுறேன்னா ஓட்டுறான், பட்டத்து போனா பல்லாவரத்துல விட்டான். நீ யாருன்னா திருடேன்றான். அப்ப உண்மையான திருடன் யாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க. அது எங்களுக்கு தெரியுதுங்க. அங்க அடையாளங்களை சொன்னா நாங்க கண்டுபிடிப்போம். வாழ இருந்த பண்ணி மாதிரி இருந்தான். அப்ப அவனா தான் இருக்கணும். ஏற்கனவே இவங்களை ஏமாத்திரம் போல இருக்கு. ஓ பழைய பண்ணி போல இருக்கு. அதே பண்ணிதான். சரிங்க, நீங்க எங்க சார் போகணும்? நாங்க ஹோட்டல் ஸ்ரீலேகாவுக்கு போகணும். சோ இவங்க ஸ்ரீலேகாவை இறக்கி விட்டுறயா? சரிங்க. நீங்க எங்க போகணும்? நாங்க ஸ்டேஷன் போகணும். டிரைவர் ஜீப்ல ஏத்திட்டு போய் இவங்க ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுரு. யோ வாயா. ஓ கூப்பிடுறாங்க, போங்க. இங்க உட்காருங்க ஐயா. எனக்கு புரியாது. பாட்டியா மரியாதைக்கு கூப்பிடுது. என் பொண்ணும் என் மருமகனும் இங்கதான் இருக்கிறாங்களா? ஆமா, அவங்க வெளில போயிருக்காங்க. மேனேஜரும் வெளில போயிருக்காரு. ரெண்டு பேரும் இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் உட்காருங்க. இங்க உட்காரலாமா? இல்ல சார், அங்க சார்ல உட்காருங்க. என்ன தலைவலிக்குதா? தலைமை சுட்டுமா? வேண்டாம் சார், நீங்க அங்க போய் உட்காருங்க. ஆமா, இவர் என்ன வீட்டுக்காரரா? இல்ல சார், இங்க போய் உட்காருங்க. சின்னசாமே ரொம்ப அசதியா இருக்குது, நான் கொஞ்சம் தூங்க போறேன். பொட்டி சாக்கறதே பொட்டி சாக்கறதே. எனக்கு மட்டும் அசதி இல்லையா? படு தூங்க. நீயும் பொட்டிய கையில முடிச்சுக்க. அடிக்கிறீங்க இவங்களை கொண்டு போய் ஏதாவது ரூம்ல தங்க வை. I am Bobby from Bombay. மலா ரூம் நம்பர் 616 சாவி எடுத்துக்கணும்.
தேங்க்யூ வெரி மச். வெல்கம்.